Metroplex Tamil Sangam Tamilin Uyir Tholkappiam Tamilanin Uyir Thirukkural. எல்லாத்துக்கும் வணக்கம். நமது மெட்ரோப்ளெக்ஸ் தமிழ் சங்கம் இவ்வளவு பெரிய வளர்ச்சி பெற்று இன்று இங்கு இந்த மெஜஸ்டிக் அரங்கிலே பிராட்வே ஷோக்கு இணையாக நல தமயந்தி என்ற தமிழ் நிகழ்ச்சியை நடத்தி மிக பிரமாணமாக நடத்தி கொண்டிருக்கிறதை பார்க்கும் பொழுது மிகவும் பெருமையாக இருக்கின்றது. இந்த பெருமையெல்லாம் 38 வருடங்களுக்கு முன்னால் ஆரம்பிக்க வேண்டும் என்று எண்ணம் தோன்றி அதை செயல்படுத்தியிருக்கிற அவர்களுக்கு தான் போய் சேரும். அது மட்டுமல்லாமல் கடந்த 38 ஆண்டுகளில் இந்த தமிழ் சங்கத்தை கட்டி காத்து இவ்வளவு தூரம் வளர்ச்சியடை செய்த முன்னாள் பொறுப்பாளர் அனைவருக்கும் இந்த நேரத்திலே நன்றி சொல்ல கடன்பட்டிருக்கிறோம். அவர்கள் நல்ல பொறுப்பாளர்களை தேர்ந்தெடுத்து இன்று ஒப்படைத்திருக்கிறார்கள். இன்று பதவியேற்றிருக்கின்ற இந்த பொறுப்பாளர்கள் அனைவரும் இந்த தமிழ் சங்கத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து சென்று வட அமெரிக்காவிலேயே ஒரு முன்மாதிரியான தமிழ் சங்கமாக அமைக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு பல திட்டங்களை வகுத்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த திட்டத்திற்கு நாங்கள் எல்லாம் உதவி செய்வதிலே பெருமைப்படுகின்றோம். தமிழ் சங்கத்தோட இந்த வளர்ச்சி வரைக்கும் உங்களோட உதவி ரொம்ப பெருதவியா இருந்திருக்கு. உங்களோட பங்களிப்பும் சரி, இதுக்கு முன்னாடி இருந்த அமைப்புக்கும் இப்ப இருக்க அமைப்போட வளர்ச்சிக்கும் உங்களோட பார்வையில எப்படி இருக்கு, அதை பத்தி ஏதாவது கருத்து? கடந்த 2010 தம்பி கால்வெல்லிடம் நாம் எல்லாம் இதில் அதிகம் பங்கு ஏற்பட்டு இதை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்ல வேண்டும் என்று சொன்னேன். தம்பி உடனே பண்ணிடலாம் அண்ணா என்று சொன்னார்கள். எப்பொழுதுமே கால்வெல்லினிடம் பண்ணிடலாம் ஆம் என்று சொன்னால் அதை மீறினது கிடையாது, அந்த நம்பிக்கையை வீணாக்கியது கிடையாது. அதுபோல் இன்று இந்த சங்கத்தை பொறுப்பேற்று தை மாதம் பிரம்மாண்டமாக விழா ஆரம்பித்து நல்ல பொறுப்பாளர்களை இணைத்து இதுவரை செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அந்த நம்பிக்கை எனக்கு அதிகப்படுத்தியிருக்கிறார். அந்த நம்பிக்கையை அதற்கு நாங்கள்லாம் உறுதுணையாக இருந்து ஆதரவளித்து சிறிய உதவி செய்வதை பற்றி பெருமைப்படுகின்றோம். அதுபோல் மற்றவர்களும் இந்த நேரத்திலே தமிழ் சங்கத்தை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்வதற்கு தங்களால் முயன்ற உதவியை செய்து ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிற இந்த நேரத்தில் ரொம்ப நன்றிங்க ஐயா. இப்போ நடக்க போகிற இந்த நிகழ்ச்சி பர்டிகுலராக இந்த நல தமயந்தி பற்றி உங்களோட கருத்து என்ன, இதுக்கான உங்களோட முயற்சிகள் எப்படி, இங்கே அரங்கோட அமைப்பு மற்றபடி இந்த இதில் பங்கேற்ற உறுப்பினர்களோட முயற்சி இதை அமைக்கிறதுக்கு இதை பற்றி உங்களோட பார்வையில் ஒரு ஓரிரு கருத்துக்கள்? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போது தலைமை பொறுப்பெடுத்திருக்கிற கால்வெல் மற்றும் மற்ற பொறுப்பாளர்கள் அனைவரும் மிகவும் டெடிக்கேட்டடாக இந்த சங்கத்தை நல்ல திட்டத்தம் வகுத்து எப்படியாவது முன்மாதிரியான சங்கமாக திகழ வைக்கும் என்ற மிகவும் ஆரம்பத்திலே நம்ம தமிழர்களுடைய பொன்னாளான தைத்திருநாளில் நல்லதொரு தோக்கத்தை ஏற்படுத்தி நல்ல பிரமாண்டமான அனைத்து தமிழர்களையும் ஒன்று திரட்டி பிரமாண்டமாக விழா நடத்தி மட்டுமல்லாமல் அதுபோல் பல நிகழ்ச்சிகளை நடத்தி இதுவரை பல பல நிகழ்ச்சிகளை பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தி மட்டுமல்லாமல் ஒரு தொலைநோக்கத்துக்காக தமிழர்களுக்கு என்று ஒரு தனி கட்டடம் வேண்டும், தமிழர்கள் அடுத்த தலைமுறைக்கு ஒரு இந்த மாதிரி நம்மெல்லாம் வேறு ஹால் தேடி போயிட்டுருக்கிறத விட நல்ல ஒரு நமக்குன்னு ஒரு இடம் வேணுங்கிறதுல முனைப்பாக இருந்து ஒரு தொழுகாப்பி அறக்கட்டளை ஆரம்பித்திருக்கிறார்கள். அந்த அறக்கட்டளைக்கு எங்களால் முடிந்த உதவி செய்வதற்காக வருவது மட்டும் இல்லாமல் எப்பொழுதுமே ஆதரவு தெரிவித்து கொண்டிருப்போம் என்பது கேட்டுக்கொள்ளும். ரொம்ப நன்றிங்க அம்மா. நீங்கள் ஏதாச்சும் ஒரு வார்த்தை சொல்ல விரும்புகிறீங்களா? இல்லை, ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த நிர்வாகத்தை எடுத்து நடத்துகிற எல்லாருக்குமே
ரொம்ப ஹேட்ஸ் ஆஃப்னு சொல்கிற மாதிரி இங்கிலீஷில் ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. நம்ம தமிழர்கள் எல்லாம் சேர்ந்து இந்த ப்ராட்வே ஷோ மாதிரி ஒன்று நடத்தி இதை அடுத்த கட்டத்தை எடுத்துகிட்டு போயிட்டு தமிழ் மட்டும் இல்லாமல் மற்ற எல்லா கல்ச்சரையும் சேர்த்து இணைச்சி பண்ணணுங்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. நான் எதிர்பார்த்துட்ருக்கேன் இந்த ஷோ எப்படி இருக்கும்னு பார்க்குறது. உங்களை மாதிரி நாங்களும் ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்த்துட்ருக்கோம். ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றிங்க. இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க, அதை பற்றி ஒரு வார்த்தைகள்? பல விதமான நடனங்கள் இருக்குது, ஃபியூஷனில் சைனீஸ் அண்டு நம்ம தமிழில் பேலே எல்லாம் இருக்குதுங்க, அதை பார்த்து ரசிக்கணும்னு தான் வந்திருக்கிறோம். நானுமே நடன நிகழ்ச்சியெல்லாம் பார்த்து சந்தோஷமாக இருக்கேன். தமிழ் சங்கத்தில் இந்த மாதிரி அடிக்கடி நிகழ்ச்சிகள் நடத்துவாங்க, இதுக்கு முன்னாடிலாம் போயிருக்கீங்களா, இல்லை இதுதான் உங்களோட முதல் நிகழ்ச்சி பங்கேற்பா, அதை பற்றி ஏதாச்சும் சொல்லுங்க. நான் வந்து டாலஸில் 20 வருஷமாக இருக்கேங்க, 20 வருஷமாக டாலஸில் தமிழ் சங்கம் மெம்பராக இருக்கிறேன். ஸோ எந்த ப்ரோக்ராம் நடந்தாலும் வந்துடுவேன். ஸோ அதெல்லாம் வந்து முதலாளம் இவ்வளோ கூட்டம் வராது, இப்போ நல்ல கூட்டம் வருது. இப்போ இருக்க பிரசிடென்ட்டு டீம் மெம்பர்ஸ்க்கெலாம் தேங்க்ஸ் சொல்லணும். இந்த நிகழ்ச்சி ஏற்பாடை பற்றி உங்களோட கருத்து என்ன? இது வந்து ஒரு பெரிய அளவில் ஏற்பாடு பண்ணியிருக்கதா எல்லாம் சொல்கிறாங்க இல்லைங்களா? இதுக்கு முன்னாடி நிறைய நிகழ்ச்சிகள் நடந்திருக்கும், நீங்களும் பங்கேற்றிருப்பீங்க, இந்த நிகழ்ச்சியை பற்றி உங்களோட கருத்து என்ன? நீங்கள் சொல்கிறது உண்மை, மிகப்பெரிய அளவில் தான் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இது டாலஸில் இவ்வளோ தூரத்தில் வந்து பண்ணியிருக்காங்க, பெரிய ஹாலில் எடுத்து பண்ணியிருக்காங்க. முதல்ல ஏதாவது கோயிலில் நடக்கும். ஸோ இது வந்து ஒரு நல்ல முன்னேற்றமாக தெரியுது. ஏன்னா இதனால் அதிகமாக மெம்பர்ஸ் கூடி தமிழ் சங்கம் மேலும் வளரும்னு நம்பிக்கை இருக்குது. இது வரைக்கும் தமிழ் சங்கத்தோட வளர்ச்சியை பற்றி உங்களோட கருத்து என்ன, உங்களோட பார்வை எப்படி இருக்குது? மிக நல்ல வளர்ச்சி தான் சொல்லணுங்க. இதுக்கு முன்னாடி செஞ்சவங்களும் நல்லா செஞ்சுருக்காங்க. இதுக்கு முன்னாடி கீதா அருணாச்சலம் பண்ணாங்க, நல்ல முன்னேற்றம் இருந்தது. அதுக்கு முன்னாடி விஜயராஜன் அப்புறம் பால் சுந்தர் சிங் எல்லாருமே நல்ல ஒரு செயல் எப்படி இருந்தது தெரியல, நல்ல நோக்கம் எல்லாருக்கும். அதனால் வந்து தமிழ் சங்கம் நல்லா முன்னேறி இருக்குன்னு தான் எனக்கு தோணுது. இந்த இந்த நலதமயந்தியை பற்றி ஏதாச்சும் சொல்ல விரும்புகிறீங்களா, ஒரு வார்த்தை? மிகவும் எதிர்பார்ப்போடு இருக்கோம், பார்க்கலாம். அதுதான் உங்களை மாதிரி நாங்களும் எதிர்பார்ப்போடு இருக்கோம். மிக்க நன்றிங்க, நன்றிங்க. என் பேர் கவின்மொழி கால்டுவல். என் பேர் பாரதி கால்டுவல். ஓகே, இந்த விழாவோட எதிர்பார்ப்பு எப்படி இருக்கு? உங்களை நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க இப்போ நடக்க போற நிகழ்ச்சி? அப்பா இது ஆல்ரெடி ஒரு தடவை பார்த்துருக்கேன்னு சொன்னாரு, பார்த்துட்டு இது ரொம்ப நல்லா இருக்கும், இந்த கதை வந்து நல்லா ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதே மாதிரி இருக்கணும்னு எதிர்பார்க்குறோம். நானும் ஆசை. நீங்கள் கிளாசிக்கல் டான்சர்ஸ் இல்லையா, நீங்கள் எதுவும் பர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணலையா இந்த ப்ரோக்ராமில்? இந்த பர்ஃபார்மன்ஸில் பண்ணலைங்க, எதுவும் இந்த தடவை பண்ணலைங்க. இதுக்கு முன்னாடி இது மாதிரி தமிழ் சங்கத்தில் நடந்த ப்ரோக்ராம் ஏதாச்சும் பார்த்துருக்கீங்களா? இப்போ நடக்குது இல்லையா இந்த ப்ரோக்ராம், இதுக்கு முன்னாடி நடந்ததுக்கும் இதுக்கு ஏதாச்சும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியாது, ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது, அந்த மாதிரி ஏதாச்சும் நினைக்கிறீங்களா? ஆக்சுவலி 2005லேருந்து இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த தடவை இன்னும் கொஞ்சம் நல்லா ஆர்கனைஸ் பண்ண மாதிரி இருக்கு. ஸோ ஹோப்ஃபுல்லி இட் கோஸ் தி சேம் வே. ஓகே, தேங்க்யூ. ஐயா வணக்கம். வணக்கம். இந்த விழாக்கு வந்திருக்கீங்க, நலதமயந்தி கதை வாசிச்சு ரொம்ப நாள் ஆச்சு, அதனால அது லைவ் பெர்ஃபார்மன்ஸ் தான் ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் நான் பார்க்குறது. ஸோ ஐ எம் வெரி எக்ஸைட்டட் டு பி ஹியர் டு சீ தட். ஓகே, இதுக்கு முன்னாடி தமிழ் சங்கத்தில் நிறைய ப்ரோக்ராம்ஸ் இது மாதிரி ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க இல்லைங்களா, அதுக்கு முன்னாடி போயிருக்கீங்களா, இல்லை இதுதான் நீங்கள் வர முதல் நிகழ்ச்சிங்களா? இல்லைங்க, நாங்கள் நிறைய வந்திருக்கிறோம். எங்களோட வெரி க்ளோஸ் ஃபேமிலி ஃப்ரெண்ட் அண்ட் நீஸ் கோமதி வந்து ரொம்ப ஆக்டிவ் இதில், அதனால எல்லா ப்ரோக்ராமுக்கும் நாங்கள் வந்திருக்கிறோம். இதுக்கு முன்னாடி நிறைய ப்ரோக்ராம்ஸ் போயிருக்கீங்க தமிழ் சங்கம் மூலமாக அப்படின்னு சொன்னீங்க இல்லைங்களா, அந்த ப்ரோக்ராமுக்கும் இதுக்கு உங்களுக்கு ஏதாச்சும் வித்தியாசம் தெரியுதா? இதில் ரொம்ப பிரம்மாண்டமாக அமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க, அதை பற்றி நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? உங்கள் இன்விடேஷன்லேருந்தே தெரியுது திஸ் இஸ் கோயிங் டு பி அ கிராண்ட் இவெண்ட்டுன்னு. அவ்வளோ பெரிய அவ்வளோ ஃபேன்சி இன்விடேஷன் நான் ஒரு தமிழ் ப்ரோக்ராமுக்கு பார்த்ததில்லை, கல்யாண இன்விடேஷனோட பிரமாதமாக இருந்தது. சரிங்க, ரொம்ப நன்றிங்க ஐயா. ஐயா வணக்கம், நீங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த நிகழ்ச்சியை பற்றி ஏதாச்சும் கருத்து சொல்லுங்கள், நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க இந்த நிகழ்ச்சி மூலமா? இந்த நிகழ்ச்சி வந்து ஒரு ஃபண்ட்ரைசர். ஸோ அது வந்து ஆக்சுவலாக ஒரு நல்ல காரியம், இது தமிழ் சங்கத்துக்கும் தமிழ் சங்கத்தில் வேலை செய்கிற எல்லாருக்கும் என்னோடய வாழ்த்துக்கள். இது வெற்றி அடையணுன்றது என்னோடய சொந்தமான விருப்பம். ரொம்ப நன்றிங்க. நீங்கள் தமிழ் சங்கத்தில் ஏதாவது உறுப்பினராக இருக்கீங்களா? இல்லை. ஆமாம், தமிழ் சங்கம் உறுப்பினர். இதுக்கு முன்னாடி தமிழ் சங்கம் மூலமாக நிறைய ப்ரோக்ராம்ஸ் ஆர்கனைஸ் பண்ணியிருப்பாங்க இல்லைங்களா, இந்த ப்ரோக்ராமும் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க, அந்த ப்ரோக்ராமுக்கும் இதுக்கு ஏதாச்சும் வித்தியாசம் இருக்குங்களா? இது ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குதுன்ற மாதிரி சொல்கிறாங்க, அதை பற்றி நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? இல்லை, இது ரொம்ப பிரம்மாண்டமானது, இது வித்தியாசமானது கூட. இது வந்து முக்கியமாக பார்த்தீங்கன்னா வந்து முதல்ல வந்து எல்லாமே தமிழ் சம்மந்தமானதாக இருக்கும். இது வந்து ஒரு வித்தியாசமான கலை நிகழ்ச்சி. இது வந்து இது நாங்கள் பார்க்குறது ரொம்ப ஆர்வலாக இருக்கும், பார்த்த பிறகு தான் தெரியும் எப்படி நிகழ்ச்சி இருக்குன்னு. பட் ஆனால் நாங்கள் ரொம்ப எதிர்பார்ப்போடு இருக்கோம் இந்த இதுக்கு.
உங்களை மாதிரியே நாங்களும் ரொம்ப எதிர்பார்ப்போட இருக்கங்க. ரொம்ப நன்றி. அம்மா நீங்க ஏதாச்சும் சொல்ல விரும்புறீங்களா? ரொம்ப நன்றி. இந்த பிராட்வே ஷோ வந்து த்ரூ அவுட் த டாலஸ் போட்டுவத்து வந்து ஒரு பயங்கர என்ன சொல்றது எக்ஸீடிங் த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அந்த மாதிரி ஒரு லெவல்ல இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிகழ்ச்சி வந்து யாருமே பண்ணாதது வந்து தமிழ் சங்கம் பண்றாங்க. ஸோ வெரி குட் லக். இந்த ஃபண்ட் ரைசிங் வந்து கண்டிப்பாக ரைஸ் ஆகி ஒரு ஃபவுண்டேஷன் வந்து எழுப்பணும் அப்படின்றது வந்து என்னோட சின்சியரான வேண்டுகோள். ரொம்ப நன்றிங்கம்மா. நன்றிங்க ஐயா. இந்த விழாவுக்கு வருகை தந்ததுக்கு நன்றி. இந்த விழா மூலம் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க, என்ன நடக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்பு இருக்கு? So we kids already know the story Balavira, so we want to see it in real action. Okay. Very recently moved from California. Okay. Just only 2 weeks, so we love to see old Tamil community. We are already part of a member. Okay. So we are looking forward to move. Okay, thank you sir. Thank you. இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்ததுக்கு மிக்க நன்றி. நீங்க என்ன எதிர்பார்ப்புல இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கீங்க ஐயா? நல தமயந்தின்றது நம்ம காவிய கால ட்ராமா, நமக்கு எல்லாருக்குமே தெரியும் நாடகம்ன்றது. காதல் ததுந்தும் இந்த இந்த இலக்கிய விழாவில் வந்து அந்த அந்த இலக்கியத்தை சிதைக்காமல் நல்ல முறையில் இவங்க வந்து இந்த நடனத்தையும் இந்த நாடகத்தையும் கொடுப்பாங்கன்னு நம்புகிறோம். அதுவும் இல்லாமல் நம்ம தமிழ்நாட்டையும் நம்ம தமிழையும் விட்டு இவ்வளோ தூரத்தில் வந்து இருக்கோம். ஸோ இந்த மறுபடியும் இந்த நம்ம பழங்காலத்து ஞாபகங்களை இந்த நாடகம் வந்து நமக்கு திரும்ப தரும்னு நினைக்கிறோம். அந்த எதிர்பார்ப்போடு தான். ரொம்ப நன்றிங்க. வணக்கம். வணக்கம். இந்த விழாவிற்கு வருகை தந்ததுக்கு மிக்க நன்றி. இந்த விழாவை பற்றி ஒரு வார்த்தைகள் சொல்லுங்க. இது ஒரு நல்ல காரியத்துக்காக செய்கிறாங்க, அதனால் இது மாதிரி இதுக்கு நாங்களும் கலந்துக்கிறோம் அப்படிங்கிறதுல நாங்களும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம். இது மாதிரி பல விழாக்களை நடத்தி பல நிகழ்ச்சிகளை நடத்தி இது மாதிரி நம்ம தமிழ் சமூகம் வளர்கிறதுக்கு மேலும் செய்யணும் அப்படிங்கிறத நான் கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் தமிழ் சங்கத்தில் உறுப்பினராக இருக்கீங்களா ஐயா? சரி, ஓகே. இதுக்கு முன்னாடி தமிழ் சங்கம் மூலமாக நிறைய விழாக்கள் நடந்திருக்கும், நிகழ்ச்சிகள் நடந்திருக்கும். இந்த விழாவிற்கும் அதுக்கும் ஏதாச்சும் வித்தியாசம் இருக்குங்களா? இது ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க, உங்களோட பார்வையில் அது எப்படி இருக்குது? இது வரைக்கும் பிரம்மாண்டமாக தான் இருக்குது. இதனால் விழா அவங்க ஒருங்கிணைப்பாளர்கள் எல்லாருமே பண்ணது வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அதனால் ஃபஸ்ட் டைம் வந்து மெஜஸ்டிக் தியேட்டரில் இது மாதிரி பண்ணுறாங்க, அதனால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். நான் அந்த ப்ரோக்ராமை நான் பார்த்தது கிடையாது, அதனால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் வந்தேன். ஐயா வணக்கம். இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்ததுக்கு மிக்க நன்றி. உங்களோட எதிர்பார்ப்பு எந்த மாதிரி இருக்குது இந்த நிகழ்ச்சி? எதிர்பார்ப்பு என்னென்றால் நல்லபடியாக நடக்கும்னு என்னுடைய எதிர்பார்ப்பு திறமாக இருக்கும். அது மட்டுமில்லை, இது ஒரு நல்லொரு நிகழ்ச்சி, அதுவும் ஒரு நல்லொரு காரியத்துக்காக வேண்டி இது நடைபெறுகிறது. அனுபடியால் எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்னுடைய மகனுக்கு தான் நன்றி சொல்லவும் இதை பற்றி அவர் சொன்ன பொழுது நான் ரொம்ப ஆசைப்பட்டேன் போய் பார்க்க. வணக்கம். இந்த விழாவிற்கு வருகை தந்ததுக்கு மிக்க நன்றி. ஒரு வார்த்தைகள் உங்களோட பார்வையில் இந்த விழா எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. கண்டிப்பாக இந்த விழா வந்து ஒரு டாலஸ் வாழ் மெட்ரோப்ளெக்ஸ் தமிழ்ச்சங்க மக்களுக்கு ஒரு முக்கியமான நிகழ்ச்சி, சரித்திரம் படைக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. நேற்று இரவு வந்து இவங்க ரிஹர்சல் நான் பார்த்தேன். ஸோ எல்லாருமே வந்து ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சியை வந்து சந்திக்க இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாத தொல்காப்பியம் அறக்கட்டளை என்பது நம்ம தமிழர்களுக்கும் நம் வாழும் டாலஸ் மக்களுக்கும் ஒரு அடி ஒரு ஒரு மிக சிறந்த ஒரு இடமாக இருக்க போகுது. உங்களோட பார்வையில் இந்த நிகழ்ச்சி எப்படி அமைஞ்சிருக்கு, இந்த நிகழ்ச்சியோட வரவேற்பு எப்படி இருக்குது, இதோட அமைப்பு எப்படி இருக்குன்றதை பற்றி சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் வந்து பலருக்கு வந்து நேராகவே வந்து இந்த நிகழ்ச்சியை பற்றி பத்திரிக்கை கொடுத்தேன். பார்த்த ஒருத்தங்களும் வந்து நம்ம இந்த தொல்காப்பிய அறக்கட்டளை தோக்க போகிறோம் அப்படின்னா ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட அவங்க ஒரு மன தயக்கம் இல்லாத வந்து சந்தோஷமாக இருக்கிறாங்க. இந்த வருகை வந்து எக்ஸலண்ட்டாக இருக்குது, எல்லாருமே மனசில் வச்சுருந்தாங்க. நாங்கள் அவங்களுடைய ஆசையை தூண்டி விட்டோன்னா அவங்க வந்து துள்ளி குதிக்கிற அளவுக்கு ஆசையாக இருக்காங்க. நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லும் பொழுது தமிழ் ஒரு நல்ல புத்தகம் நீங்கள் படித்தீங்கன்னா ஒவ்வொரு சாப்டரும் வந்து முக்கியமான சாப்டர். ஓகே, இது வந்து எங்களுடைய அபிப்பிராயத்தில் ஒரு ஃபேன்டாஸ்டிக் சாப்டர். இது வந்து மற்ற நிகழ்ச்சியோட நான் கம்பேர் பண்ண விரும்பலை. இந்த நிகழ்ச்சி வந்து மிக சிறப்பாக இருக்கும்னு நான் சொல்ல விரும்புகிறேன். தமிழ் சங்கம் மூலமாக அந்த தமிழ் சங்கத்தோட வளர்ச்சிக்கு நீங்கள் உறுதுணையாக இருந்திருக்கீங்க, ரொம்ப நன்றி. இனி வரும் காலங்களில் உங்களோட உழைப்பு தேவைப்படும் தமிழ் சங்கத்துக்கு மிக்க நன்றிங்க. கண்டிப்பாக மிக்க நன்றி. வாட்ஸ் யுவர் எக்ஸ்பெக்டேஷன் இன் திஸ் ப்ரோக்ராம்? Well, I'm really excited. My daughter is dancing in one of the dances. Okay. Yes, so yes, so I'm very excited about it. So okay. Looking forward, never been here, so very excited about it. Yes. Okay. Have you been to any of our Indian programs like this? No, first time. Okay. Thanks. Welcome to the show. I'm just excited to see. I've seen a couple of these before down in Austin, Texas. So
I know there's just going to be lots of really great music and lots of great culture and lots of beautiful dancing. So we're excited to see it. Welcome to the show. Thank you. Thank you. What brings you here? James's sister is a trainer. Okay. And one of her clients is from India, I guess, right? Yep. And he invited, he's part of the organization that provide the program. So he told us about the program. So we were interested. So. In the விழாவ பத்தி ஒரு வார்த்தைகள் சொல்லுங்க. தமிழ் சங்கம் வந்து தொல்காப்பியம் ஃபவுண்டேஷன் பண்ணது ஒரு மிக முக்கியமான காரியம். தமிழ் சமுதாயத்துக்கு மிகவும் அவசியமான, மிக அத்தியாவசியமான ஒரு நல்ல விஷயம். அதுலேயும் நலதமயந்தி அப்படிங்கிறது, நிறைய குழந்தைங்களுக்கு அந்த கதை தெரியாது. கொண்டு வந்து புகழேந்தியோட வெண்பாவை வந்து இங்கே காவியமாக படைக்கிறது உண்மையிலே பெரிய விஷயம். ஆக பெரிய முயற்சி. வாழ்த்துக்கள். மிக்க நன்றிங்க ஐயா. நன்றிங்க. இல்லை இல்லை, இந்த இனிய மாலை பொழுதுல தமிழ் மக்களோட சேர்ந்து இருக்கிறதே எனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம். அதனால தமிழ் சங்கத்துக்கு வாழ்த்துக்கள், வணக்கங்கள். நன்றிங்க. நன்றிங்க ஐயா. இந்த விழாவை பற்றி உங்களோட கருத்து என்ன? ஒரு வார்த்தைகள் சொல்லுங்க. ஒரு நல்ல விஷயம் நடக்குது. அதுதான் எனக்கு பெரிய இம்பார்ட்டண்டான விஷயம். என்னென்னா நூலகம் ஒன்று திறக்கிறீங்க, அது அதால் தான் வந்தேன். அதுதான் மெயின் ரீசன். ஸோ மோர் தேன் தேட், அவர் kids going to have more time to spend with our culture, so that's going to be a very good thing. So it's a fantastic job. Hope we all achieve what we are going to plan, you know. இந்த நிகழ்ச்சி நல்ல தமிழ் தமிழ் ஒரு ஒரு லிட்ரேச்சர் சாதா ஒரு ஒரு ட்ராமா கொண்டு வந்து இந்த ஸ்பெஷலி அமெரிக்காவில் கொண்டு வரது ஒரு பெரிய ஒரு விஷயம். அதனால் அதை என்கரேஜ் பண்ணணும். அதே டைம் ஒரு தமிழுக்குன்ற ஒரு இடம் கிடைக்கிறது சந்தோஷம். நன்றிங்க. நன்றிங்க ஐயா. வணக்கம்மா. இந்த விழாவுக்கு வருகை தந்ததுக்கு மிக்க நன்றி. இந்த விழாவை பற்றி உங்களோட கருத்துக்கள் ஒரு இரு வார்த்தைகள். புதுமையான ஒரு எஃபர்ட் எடுத்திருக்காங்க, அதுவும் தொல்காப்பிய நிறுவனத்துக்காக அவங்க எடுத்திருக்க முயற்சிக்கு எங்களோட வாழ்த்துக்கள். சரி, ஓகே. இந்த நடக்க போகிற நிகழ்ச்சி, அதாவது இந்த நலதமைந்தி, அதை பற்றி உங்களுக்கு ஏதாச்சும் கருத்து சொல்ல விரும்புறீங்களா? அதாவது மறைமுகமாக இப்படி இருக்கும்னு ஒரு ஐடியா இருக்கு, உள்ளே போய் நாங்கள் வந்து சந்தோஷமாக அதை பார்க்கலான்ட்டு எதிர்பார்த்துட்ருக்கோம். சரி, ஓகேம்மா. நீங்கள் ஏதாச்சும் சொல்ல விரும்புகிறீங்களாம்மா? அமெரிக்காவுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு தமிழ் ப்ரோக்ராம் பண்ணுறது மிகப்பெரிய சாதனை தான். ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. இல்லைங்க, ப்ரோக்ராம் பார்த்துட்டு சொல்கிறேன். சரி, ஓகே. மிக்க நன்றிங்கம்மா. மிக்க நன்றி. ஓகே, இப்போ நடக்க போகிற நிகழ்ச்சியை பற்றி உங்களோட கருத்துக்கள் ஓரிரு வார்த்தைகளை சொல்லுங்கள். ஓகே. அதாவது வந்து நான் இலங்கைக்கு, உங்களை எல்லாரும் இலங்கைக்கு கூட்டிகிட்டு போகிறேன். நான் கொழும்புல இருந்து யாழ்ப்பாணம் போனால் அங்கே கிணறு இருக்குது. கிணறுல வந்து தண்ணியை இறக்கணும். தண்ணியை இறைச்சா பிறகு அங்கே உளி இருக்குல்ல, உளியால் ஒரு சரியான இடத்துல பாறையில் குத்தினால் ஊற்றுவார். அதே மாதிரி இன்றைய நிகழ்ச்சியை பார்த்தீங்கன்னா இந்த உளி, ரைட்டா, இந்த உளி தான் இன்றைக்கு நடக்க போகிற நிகழ்ச்சி, நலதமயந்தி நிகழ்ச்சி. அந்த ஊற்று தண்ணி வருதில்லை, அந்த ஊற்று தான் எங்களோட தமிழ் உணர்வு, தமிழ் பற்று, தமிழ் கலாச்சாரம். அதை வந்து அரவணைச்சு எங்களுக்கெல்லாம் தரப்போகின்ற அந்த கிணறு தான் தொல்காப்பிய அறக்கட்டளை, ரைட்டா. அந்த தொல்காப்பிய அறக்கட்டளை எங்களுக்கு அந்த தமிழ் உணர்வு, தமிழ் பண்பாடு, தமிழ் கலாச்சாரத்தை ஒரு நல்லதொரு தண்ணி மூலமாக, இனிய தண்ணியாக எங்களுக்கு தரப்போகுது. அப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சி தான் இன்றைய நிகழ்ச்சி. இது என்றென்றும் சீரும் சிறப்புமாக வாழ்ந்து வளர்வானும் அதான் எல்லாரோடையும் அன்பும் எண்ணமும். ரொம்ப அழகாக சொன்னீங்க ஐயா. தமிழ் சங்கத்துக்கு உங்களோட பங்களிப்பு ரொம்ப முக்கியமாக இருந்திருக்கு, இதுக்கப்புறமும் இருக்குன்னு ரொம்ப எதிர்பார்க்குறோம். உங்களோட உழைப்புக்கு ரொம்ப நன்றிங்க ஐயா. கட்டாயம், அது இந்த கடமை, தமிழனின்ற முறையில் ஒரு கடமை. அது மாத்திரமில்லை, எனக்கு எனக்கு அன்பார்ந்த சகோதரர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் கூப்பிட்டபடி அது அந்த அப்படி ஒரு கடமையை நான் செய்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, அதை நான் கட்டாயம் செய்வேன். ரொம்ப நன்றிங்க ஐயா. ரொம்ப நன்றி. Thank you. What brings you here? Our daughters are dancing in the program. Okay. Are you from Dallas? No, we're from Illinois. Oh, okay. So you are coming from all the way from Illinois? Yep. All the way from Illinois. Yeah, thanks. Okay. Have you been to any of the Indian show before? No. Okay. What's your expectation about this program? Oh, yes, we have been here before. We saw it in Illinois. Oh, okay. We've seen the program in Illinois. Oh, okay. Yes. How was the program? It was wonderful. Okay. Nicely done. Okay. So expecting the same in this Dallas city, right? Yes. It was fun to see all the different cultural aspects of the different dances. Okay. So we enjoyed all of that.
தேங்க் யூ, தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். தேங்க் யூ ஐயா. வணக்கம். வணக்கம். இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்ததுக்கு மிக்க நன்றி. உங்களோட கருத்தை சொல்லுங்க இந்த நிகழ்ச்சி பற்றிய. சமுதாயம் மேல உயரணும், தமிழ் சமுதாயம். அதே மாதிரி நம்ம வருடா வருடம் நல்ல ஒரு ஃபங்க்ஷனை உருவாக்கி நல்ல நிலைமைக்கு கொண்டாடுறோம். நீங்க ஏதாச்சும் சொல்ல விரும்புறீங்களா? இங்க தமிழ் சங்கம் இது மாதிரி நிகழ்ச்சிங்க நடத்தி பல நல்ல காரியங்கள்லாம் செய்யறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது மேலும் மேலும் தொடர்ந்து நல்லபடியா நடக்கும். ரொம்ப நன்றிங்கம்மா, ரொம்ப நன்றிங்க. இந்த நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு மிக்க நன்றி. இந்த நிகழ்ச்சி எப்படி இருக்கும்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க? ஓரிரு வார்த்தைகள் சார். நலதமயந்தி மாதிரி ஒன்று சேர்ந்து இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒன்றுன்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, இதுவரைக்கும் உள்ள நிகழ்ச்சிகளை நாங்கள் பார்த்தது இந்தியாவில் உள்ள கலை நிகழ்ச்சிகள்னா இந்தியர்கள் மட்டும் பங்கு பெற்ற நிகழ்ச்சிகளை தான் பார்த்துருக்கோம். ஆனால் இது வந்து ரொம்ப வித்தியாசமாகவும் ஒன்று கூடியும் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா டிஃப்ரெண்ட் கலாச்சாரத்துலேருந்து வந்திருக்காங்க, வேறு வேறு கலாச்சாரத்தில் வந்திருக்காங்க, வேறு வேறு நடனங்கள் வந்திருக்குது. ஆனால் ஒருங்கிணைந்த ஒரு நடனம்ங்கிறது இந்த நலதமயந்தியில் எப்படி இருக்குங்கிறது ஆச்சரியமாக இருக்குது. பார்க்கலான் இருக்கிறோம் நாங்கள். ரொம்ப ஒரு அருமையான ஒரு எதிர்பார்ப்போடு வந்திருக்கணும். பிள்ளை இது வந்து இந்த வயதுன்னு கிடையாது, சிறியர்லேருந்து பெரியவர்கள் வரைக்கும் எல்லாரையுமே கவரக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக தான் இருக்குன்னு கண்டிப்பாக நம்புகிறோம். இது வந்து பிராட்வே அந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து எடுத்துருக்கிறாங்க. கண்டிப்பாக இதில் எங்களுக்கு ஏமாற்றமே இருக்காது, அருமையாக இருக்கும். ரொம்ப நன்றிங்க. நிகழ்ச்சி நல்லா என்ஜாய் பண்ணுங்க. நன்றி. தமிழ் சங்கம் ஆரம்பித்து 38 ஆண்டுகள் ஆகிறது. இன்றைக்கி நமக்கு ஒரு மைல் ஸ்டோன். ஏன்னா இன்றைக்கி வந்து நம்ம தமிழ் சங்கத்துக்கு ஒரு இடம் வாங்கலாம், தமிழர்களுக்கு ஒரு வளாகம் கட்டலாம் அப்படின்னு ஒரு தொல்காப்பியம் ஃபவுண்டேஷன் என்ற ஒரு அமைப்பு ஆரம்பித்து தொல்காப்பியம் மரக்கட்டளை ராதன் அதன் மூலியமாக நிதி முதல் துவக்க விழா. ஸோ இந்த நிகழ்ச்சிக்கு வந்து 1600 பேருக்கு மேலே வராங்க. ஒரு மிக மகிழ்ச்சியான தருணம். நன்றி. ஓகே. இந்த நிகழ்ச்சியோட ஏற்பாட்டாளர்கள் நீங்கள் தான் ஒரு முக்கியமான நபர்னு சொல்கிறாங்க, அதை பற்றி சொல்லுங்கள். எப்படி இந்த அமைப்பெலாம்? நான் அது தவறான கருத்து. இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடுகள் அனைவருமே, அனைத்து தமிழர்களுமே டாலஸ் மெட்ரோப்ளெக்ஸில் பால் பாண்டியன் ஐயா, அவர் தான் ஃபவுண்டர், எம்டிஎஸ் ஒன் ஆஃப் த ஃபவுண்டர்ஸ். அப்புறம் சீனிவாசன் ஐயா, அப்புறம் கால்டுவெல் எக்ஸிகூட்டிவ் கமிட்டி, மற்ற எல்லா எம்டிஎஸ் கமிட்டி, நம்முடைய எல்லா அமைப்புகளும் சேர்ந்து இதை நீண்ட காலமாக நினச்சிக்கிட்டு இருந்த ஒரு கருத்து தான். அதை வந்து இப்போ உள்ள ஒரு அமைப்பில் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு எல்லாத்துக்கும் கிடைச்சிருக்கு. சரி, ஓகே. இந்த நிகழ்ச்சி அமைப்பு பற்றி சொல்லுங்கள். இந்த அரங்கத்தோட அமைப்பு, அப்புறம் மக்களோட வருகை, அப்புறம் இந்த நீங்கள் பிரிண்ட் பண்ண இன்விடேஷன், அது எல்லாமே பிரம்மாண்டமாக இருக்கிறத சொல்கிறாங்க. அதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அதாவது இந்த பிரிண்ட் பண்ண இந்த இன்விடேஷன் வந்துட்டு நமக்கு ஃபார் த காஸ்ட்டுக்கு ஒரு 20 ரூபாய்க்கு நமக்கு இந்தியாவில் ஒருத்தர் வந்து செஞ்சு கொடுத்தாங்க. அவங்களுக்கும் இது இந்த அமைப்பு வரதனுடைய நோக்கம் தெரிஞ்சு, ஏன்னா ஏன் சொல்ல வரேன்னா இது வந்து ஒரு நல்ல கருத்து, இது மக்களை சென்றடையணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பிரம்மாண்டமாக செஞ்சு கொடுத்தாங்க. பிறகு வந்துட்டு இந்த வந்து மெஜஸ்டிக் தியேட்டர், இது வந்து டேலஸில் உள்ள ஒரு இம்பார்ட்டன்ட் பிராட்வே தியேட்டர், ரைட்? ஸோ இங்கே வந்து இந்த நிகழ்ச்சியை நமக்கு ஃப்ரீயாக சிக்காகோலேருந்து ஒரு 120 பேர் ரமா சுரேஷ் அண்ட் பிரசன்னாஜி அவங்க வந்து பண்ணி கொடுக்குறத வந்து அதுவும் ஒரு இன்னொரு மைல் ஸ்டோன். இது வந்து வெறும் தமிழ் நிகழ்ச்சி அப்படி மட்டும் இல்லாமல் கேதரிங் த கம்யூனிட்டி, ஸோ இந்தியன் பிராட்வே ஷோ அப்படின்னு வச்சு மற்ற உலக அனைத்து கலை அமைப்புகளையும் சேர்த்து மெட்ரீனியன், சைனீஸ், பேலே, இந்தியாவிலேயே சேர்ந்த மற்ற 6 வகையான கலைகள் எல்லாம் சேர்ந்து நீங்கள் பார்க்க போகிறோம். நன்றி. ரொம்ப நன்றிங்க. ஹாய். ஹாய், ஹவ் ஆர் யூ? வெரி குட், தேங்க்ஸ். வெல்கம் டு தி ஷோ. வாட் பிரிங்ஸ் யூ ஹியர்? வெல், மிஸ்டர் கால்வால் இஸ் எ குட் ஃப்ரெண்ட் ஆஃப் ஆர்ஸ் அண்ட் ஆல்சோ மை நெய்பர். ஐ அம் எ ஸ்டேட் ஃபார்ம் ஏஜென்ட், ராமதாய். He actually invited me to be a sponsor here for Sangam, and that's why it's a pleasure to be here and to support the community. What's your expectation about this function? Well, you know, I have high expectations. I've heard great things, and I'm just so happy to be here, to be present, to expect the musical and a great performance. You want to say a few words about this? Sure, I'm just looking forward to the performance and enjoying the scenery and meeting people. Thank you. Thanks for having us. இந்த விழாவை பத்தி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? உங்களோட கருத்துக்கள் ஓரிரு வார்த்தைகள். இல்ல, இது வந்து இரு இல்ல திருமணம், மையமல்ல இன்பக்கடல், வாழ்க்கை அல்ல அன்பின் தொடர்பு. ஒரு மங்களகரமான ஒரு இல்ல திருமண நிகழ்ச்சியில தான் வந்து இரு குடும்பங்கள் வந்து இணையும். அந்த மாதிரி ஒரு திருமண விழாவில், ஒரு தொல்காப்பிய அறக்கட்டளையினுடைய துவக்க விழாவில், மகாபாரதத்தினுடைய ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய நலதமயந்தியினுடைய காதல் காவியத்தை வந்து இதை நம்ம அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகணுங்கிறதுக்காகவும், தொல்காப்பிய அறக்கட்டளை தமிழின் உயிர் தொல்காப்பியம், தமிழனின் உயிர் திருக்குறள் அப்படிங்கிற ஒரு முன்னணியை எடுத்து வச்சு நம்ம கொண்டு போகிறோம். அதனால் இந்த நிகழ்வு பேலஸ் மெட்ரோப்ளெக்ஸ் தமிழ்ச்சங்கத்தின் வாயிலாக நடத்தப்படுவதில் பெருமைப்படுகிறோம். இன்னும் சிறப்புக்கு சிறப்பு சேர்த்து வரும். அந்த மாதிரி. நன்றி.
தமிழ் சங்கம் மென்மேலும் வளர்ச்சி அடைய ரொம்ப வாழ்த்துக்கள்ங்க ஐயா. அதுக்கு உங்களோட முயற்சிகள் எப்பவுமே தேவை, அதை தொடர்ந்து நீங்க செய்வீங்கன்னு நாங்க நம்புறோம். என்னுடைய முயற்சி ஒண்ணுமே இல்லை, அங்கத்தினர் ஒவ்வொருவரும் அங்கம் வகிப்பதால் மட்டுமே தமிழ்ச் சங்கம் பெருமையுடையும். இப்பொழுது 1000 அங்கத்தினர்கள் இருக்காங்க, இந்த 1000 பல ஆயிரமாக வர வேண்டும் என்பதே என்னுடைய விருப்பம். கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் இருக்கீங்க, எனக்கு அதை விட என்ன ஒரு பெரிய ஒரு உதவி தேவை. அதனால் நல்லபடியாக நடக்கும், மகிழ்ச்சி. ரொம்ப நன்றிங்க ஐயா. பற்றி ஓரிரு வார்த்தைகள் சொல்லுங்கள். இது வந்து நம்ம தமிழ் சங்கத்துக்காக நடைபெற ஒரு முக்கியமான நிகழ்ச்சி. இதுக்கு வந்து நம்ம தமிழ் அதை தொல்காப்பியம் ஃபவுண்டேஷனுங்கிறது வந்து நம்ம எல்லா தமிழர்களும் சேர்ந்து உருவாக்க வேண்டிய முக்கியமான ஒரு கடமையாகவும் நான் நினைக்கிறேன். ஸோ அதில் வந்து நானும் ஒரு மெம்பராக இருந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறது ரொம்ப பெருமையாக இருக்குது. தேங்க்யூ. நாங்கள் ரொம்ப ரொம்ப எதிர்பார்ப்போடு வந்திருக்கோம். ஏன்னா வந்து இவங்களோட இன்ஃபர்மேஷன் எதுவுமே நமக்கு தெரியாது, இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்க போகுது என்னன்ட்டு, அது பெரிய எதிர்பார்ப்பாக இருக்காது. கான்செப்ட் வந்து நல்ல தமயந்தி கான்செப்ட். ஹலோ அண்ட் வெல்கம் டு திஸ் ஷோ. வாட் பிரிங்ஸ் யூ ஹியர்? Well, my brother invited us for this event and we are curious about first time in something related to Indian function. So we are looking forward for it. Okay. Well, I just know that it's a musical and that it's going to be involved different cultural aspects from not only in Indian, but so I'm very curious to see how it's going to be. Thank you, sir. All right. Thank you. Ayya, vanakkam. Inda vizhavirukku varagai thandathukku mikka nandri. ஓரிரு வார்த்தைகள் உங்களோட கருத்து சொல்லுங்க இதை பற்றி. இந்த ப்ராட்வே ஷோ பற்றி இது வரைக்கும் நாங்கள் முன்னாடி பார்த்ததில்லை, ஆனால் ரொம்ப எதிர்பார்ப்போடதெல்லாம் வந்திருக்கோம். அதுக்கு முக்கியமான காரணம் எல்லாம் இந்த தொல்காப்பியம் ஃபவுண்டேஷனுக்கு வந்து எல்லா தமிழர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து நல்லா பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நல்ல காஸ்க்காக வந்திருக்காங்க, விச் இஸ் அ கிரேட் திங். அண்ட் தமிழ் சங்கம் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு மெகா இவெண்ட் ஒன்று நடத்துகிறாங்க. வாழ்த்துக்கள். ரொம்ப Okay. And I'm a great friend of mine, Mr. Dan Palanisamy. Okay. He invited me here, so I'm hoping to see all the great things, great Indian music, great culture. And I'm from Africa myself, okay. But I'm pretty much a little bit familiar with the culture. Okay. A little bit of similarity, but not the same. But I'm really hoping this will really be my first view. Oh, okay. Apart from watching TVs, but this will be my first life. Watching some Indian comedy. நிகழ்ச்சி அமைப்பு பத்தி சொல்லுங்க, என்ன மாதிரி அமைப்பெல்லாம் ஏற்பாடு செஞ்சிருக்கீங்க, என்ன மாதிரி ப்ரோக்ராம்ஸ் இப்போ நடக்க போகுது, அதை பத்தி உங்களோட கருத்து சொல்லுங்க. இந்த நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா, இது வந்து நாங்கள் வந்து தொல்காப்பியம் மரக்கட்டளைன்னு சொல்லிட்டு துவக்க விழா. ஸோ அதுக்காக நாங்கள் வந்து தமிழ் இலக்கியத்தின் காதல் காவியம் நல தமயந்திங்கிற சொல்ல, நலன் தமயந்தியோட காதல் வாழ்க்கையை ஒரு நாடகமாக நடிக்கிறதுக்காக சிக்காகோவில் இருந்து திருமதி ரமா சுரேஷ் மற்றும் திரு பிரசன்னா அவங்க நடன கலைஞர்கள் இங்கே வந்து நம்மளுக்காக பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அவங்க ஒரு 80 கலைஞர்கள். இது பார்த்திங்கன்னா இது ஒன்று ஜஸ்ட் தமிழ் கலைஞர்கள் கிடையாது, இது வந்து பார்த்திங்கன்னா 60 இந்தியன் டான்சர்ஸ், கிளாசிக்கல் நான் கிளாசிக்கல், அப்புறம் பார்த்திங்கன்னா மெக்சிகன்ஸ், அப்புறம் மெடிட்டேரியன், சைனீஸ், பேலே, அமெரிக்கன். ஸோ இந்த மாதிரி வந்து அனைத்து விதமான, அதாவது நம்மளுடைய நல தம்பியந்தி காதல் கவையை வந்து ஒரு எல்லா ஒரு பாட்டிலையும் சேர்த்து நம்ம வந்து கொடுக்குறோம். ஸோ நல்ல ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு. ஸோ அண்ட் ஆல்சோ நிறைய பேர் வந்து டொனேஷன் கொடுக்க நிறைய பேர் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதே மாதிரி ஃபுட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் ஃப்ரீ டின்னர் கொடுக்குறோம் இன்றைக்கி. ப்ளஸ் வந்து ஃபுட்டு பார்த்திங்கன்னா பசேரங்கிற ஒரு ரெஸ்டாரண்ட் வந்து அவங்க ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க, டைட்டில் ஸ்பான்சராக. ஓகே. நிகழ்ச்சி ஏற்பாடெல்லாம் நீங்கள் பிரம்மாண்டமாக பண்ணியிருக்கீங்க இல்லையா, அதுக்கான ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ரொம்ப நல்லாயிருக்கு, ரொம்ப நல்லாயிருக்கு. பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்திருக்காங்க, பட் ஆல்மோஸ்ட் ஃபுல் ஆகிடுச்சு. ஒன்லி இது இந்த ஒரு என்னென்னா, இது வந்து ஒரு தமிழ் ப்ராட்வே ஷோ இல்லாமல் ஒரு இந்தியன் ஒரு வேர்ல்டு ப்ராட்வே ஷோவாக நடத்தும்பொழுது என்னென்னா, உங்களுக்கு நான் இந்தியன்ஸ் நிறையா அமெரிக்கன்ஸ் வந்திருக்காங்க, மெக்சிகன்ஸ், சைனீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 20% வந்து நான் இந்தியன்ஸ். அது எப்படி ஃபீல் பண்ணுறீங்க நீங்கள் இந்த மாதிரி ஒரு தமிழ் ஷோக்கு, இது மாதிரி பிற கல்ச்சுரல் பீப்புளாக வரதை பற்றி நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? அது ரொம்ப ஒரு நல்ல விஷயம். என்னென்னா நம்ம வந்து ஒரே தமிழர்களாக இல்லாமல் நம்ம வந்து அடுத்தவங்களுக்கும் நாளைக்கு இது வந்து ஒரு ஃபியூச்சரில் நம்ம வந்து ஒரு தமிழுக்கு மட்டும் பண்ணாமல் ஒரு நம்ம ஒரு மக்களுக்கு பண்ணக்கூடிய நம்மளுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி மக்களுக்கும் மற்றவங்க கூட ஒரு பழகிறதுக்கான ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்குறோம். ஓகேங்க, மிக்க நன்றிங்க அவங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டு. ரொம்ப நன்றி. நிகழ்ச்சிக்கு வருகை தந்ததுக்கு மிக்க நன்றி. உங்களோட எதிர்பார்ப்பு என்ன இந்த நிகழ்ச்சி மூலம்? இந்த எதிர்பார்ப்பு என்னென்னா, இது வரைக்கும் இந்த மாதிரி மல்டி கல்ச்சுரலாக பார்த்ததில்லை. ஸோ அது ரொம்ப நல்ல விஷயம். அண்ட் மோர் தென் தட், அந்த காஸ் இஸ் பியூட்டிஃபுல், அதுக்காக கண்டிப்பாக வந்து சப்போர்ட் பண்ணுங்கிறதுக்காக வந்திருக்கோம்.
அதில் மிக்க மகிழ்ச்சி என்னென்னா, இந்த மாதிரி முதல் முறையாக இந்த ஸ்டைலில் ப்ராட்வே ஸ்டைலில் பண்ண போகிறாங்க அப்படிங்கும்போது தட் சம்திங் ஸ்பெஷல். அதுதான் எதிர்பார்த்து வந்திருக்கேன். நான் இதுக்கு முன்னாடி இது மாதிரி நிகழ்ச்சிகள் கலந்துட்டுருக்கீங்களா? பார்த்துட்ருக்கேன், கலந்துட்டுருக்கேன். எஸ், இந்த நிகழ்ச்சி இது வரைக்கும் ரொம்ப நிறைய மக்கள் கலந்துட்டுருக்காங்க, ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அஃப்கோர்ஸ் நல்ல பிரம்மாண்டமாக தான் இருக்குது. அது இல்லாமல் மல்டி கல்ச்சுரல் பீப்புள் வந்திருக்காங்க, ஸோ அதெல்லாம் ஒரு நல்ல விஷயந்தான். அண்ட் நம்ம தமிழ் கல்ச்சரை வந்து நேஷ்னல் லெவலில் இல்லாமல் இன்டர்நேஷ்னல் லெவலில் கொண்டு போகிறதுங்கிறது ஒரு நல்ல விஷயம். அது வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது பார்க்குறதுக்கு. மிக்க நன்றிங்க. தேங்க் யூ நிகழ்ச்சிக்கு வருகை தந்ததுக்கு, மிக்க நன்றி. இந்த நிகழ்ச்சியில் என்ன நடக்கும்னு எதிர்பார்க்குறீங்க? என்ன மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும்? டான்ஸ் பண்ணுவாங்கன்னு என்னோடய கசின் சொன்னாங்க, நான் அதுக்காண்டி வந்திருக்கிறேன். சரி, ம். இதுக்கு முன்னாடி இது மாதிரி ப்ரோக்ராம்ஸ் அட்டன் பண்ணியிருக்கீங்களா? இல்லை இதான் இதுதான் ஃபஸ்ட் டைம். ஆமாம், மிக்க நன்றிங்க. தேங்க் யூ இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்ததுக்கு, மிக்க நன்றி. என்ன மாதிரி நிகழ்ச்சி நடக்கும்னு எதிர்பார்க்குறீங்க? உங்களோட எதிர்பார்ப்பு என்ன? நிறைய டான்ஸ் ப்ரோக்ராம் இருக்குன்னு எதிர்பார்த்தோம். ஸ்கிட் இருக்கு, யா சாங்ஸ் மேபி சிங்கிங். யா நான் அதுதான் நிறைய கிட்ஸ் கேன் என்ஜாய் அண்ட் பார்க்குறேன். இதுக்கு முன்னாடி இது மாதிரி ப்ரோக்ராம் போயிருக்கீங்களா இல்லை ஃபர்ஸ்ட் டைம்ங்களா? பொங்கல் ஃபெஸ்டிவல் போயிருக்கோம். இன்னொரு தமிழ் ஷோ நடந்தது இங்கே 2 இயர்ஸ் பேக் நினைக்கிறேன், ஏதோ சபதம், சிவகாமியின் சபதம், அது பண்ணியிருக்காங்க, அது பார்த்துருக்காங்க. ஓகே, ஷோ என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்ஸ். ஹாய், ஹலோ. ஹலோங்க, எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன், ரொம்ப நன்றி. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க. ஓகே, இந்த நிகழ்ச்சியை பற்றி உங்களோட கருத்துக்கள் ஓரிரு வார்த்தைகளை சொல்லுங்கள். I mean, it's a great concept, you know. இப்போ ரீசன்ட் வந்து நிறைய இமிக்ரன்ஸ், you know, இந்தியாவிலேருந்து இங்கே வந்து செட்டில் ஆயிருக்காங்க. அண்ட் எஸ்பெஷலி தமிழ் மக்கள் நிறைய பேர் இங்கே வந்திருக்காங்க. அண்ட் வி ஆர் இன் அ ஃபாரின் லேண்ட் அண்ட் யூனோ வி கம் வித் அ ஹோல் பேக்கேஜ். அண்ட் இங்கே வந்து நமக்கு ஹேவிங் அ ஃபேமிலி, யூனோ அ கம்யூனிட்டி, அ சப்போர்ட் சிஸ்டம், யூனோ இட்ஸ் அ கிரேட் வே டு கோ. அண்ட் ஐ கம்ப்ளீட்லி சப்போர்ட் தொல்காப்பியம் ஃபவுண்டேஷன். இந்த தொல்காப்பியம் அறக்கட்டளை இப்போ ஆரம்பிக்கிறாங்க இல்லைங்களா, அதுக்கான இந்த முயற்சியை பற்றி உங்களோட பார்வை எப்படி இருக்குன்றதை பற்றி ஒரு கருத்துக்கள் சொல்கிறீங்களா? I mean, it's a baby step ipo, but a baby step it seems mega, you know. I'm amazed. Na inge Dallas la vandadhu vandu 4 years munnadi Boston la irundhu inge I'm kind of taken aback by you know recent Tamil makkal immigration into Dallas area, and it's a great way to start off, and we are looking forward. ஏன்னா இப்போ கிட்ஸ், யூனோ ஐ எம் அ பேரண்ட் ஹூ ஹேஸ் அ 10-year-old அண்ட் அ 5-year-old. ஸோ யூனோ இந்த கிட்ஸ் க்ரோயிங் அப் இந்த தமிழ் கம்யூனிட்டி, அவங்களுக்கு நம்ம கல்ச்சர் பற்றி தெரியணும். யூனோ வாட் இஸ் இட் லைக், யூனோ பீங் அன் இண்டோ அமெரிக்கன், அதுவும் வித் மோர் ஆஃப் தமிழ் ரூட்ஸ். ஸோ இட்ஸ் அ கிரேட் வே. இந்த தொல்காப்பியம் அறக்கட்டளை வளர்றதுக்கு உங்களோட உதவி இருந்திருக்கு, அதை பற்றி சொல்லுங்கள். அதே மாதிரி உங்களோட அந்த நிறுவனத்தை பற்றியும் கொஞ்சம் சொல்லுங்கள். Yes, I mean, Muruganandam Palaniswami, I just got introduced to him. You know, he's talked to us a lot about Tholkappiam Foundation, and we were very impressed as a family. So there was beyond no doubt that this was the right thing for us to do, to jump in. Now, I personally also represent Shankara Eye Foundation. சங்கர ஐ ஃபவுண்டேஷன் பற்றி சொல்லணும்னா எல்லாருக்கும் தெரியும், கோயம்புத்தூரில் 1977 இட் வாஸ் ஸ்டார்டட் பை டாக்டர் ரமணி அண்ட் டாக்டர் ராதா ரமணி. இன் அ வெரி ஸ்மால் லெவல், கம்ப்ளீட்லி சேரிட்டி ஐ கேர் ஹாஸ்பிட்டல். இப்போ தேவ் க்ரோன் டு 8 ஹாஸ்பிட்டல்ஸ் இன் இண்டியா, அண்ட் தேவ் கிரியேட்டட் அ வேர்ல்ட் ரெக்கர்ட் ஆஃப் ஹேவிங் டன் 1.4 மில்லியன் ஃப்ரீ ஐ சர்ஜரி ஸோ ஃபார். ஸோ நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா தெர் ஆர் 55 மில்லியன் பீப்புள் ஹூ ஆர் பிளைண்ட், யூனோ, அண்ட் 80% ஆஃப் இட் இஸ் க்யூரபிள். க்யூரபிள்னு சொல்கிறோன்னா லைக் ஃப்ரம் கேட்டராக்ட் அண்ட் கிளாக்கோமா. ஸோ டாக்டர் ரமணி அண்ட் ஹிஸ் ட்ரூப் பண்ணுறது வந்து இட்ஸ் அ கமெண்டபிள் ஜாப், வேர் தே கோ அவுட் டு ரூரல் ஏரியாஸ், கண்டக்ட் அண்ட் ஐ கேம்ப் அங்கே, வேர் யூனோ எல்டர்லி ஹூ பிகம் பிளைண்ட் அவங்கள வந்து யூனோ ஸ்பெஷல் டிரான்ஸ்போர்ட்டேஷனில் கூட்டிகிட்டு வந்து ஹாஸ்பிட்டலில், யூனோ தே ஹாவ் தம் அண்டர்கோ த சர்ஜரி, போஸ்ட் ஆப்ரேட்டிவ் கேர் பண்ணி, யூனோ கம்ப்ளீட்லி தே டேக் இட் ஆன் தேர் ஓன் ஹேண்ட்ஸ். அண்ட் யூனோ இட்ஸ் சச் அ பிளெஸ்ஸிங் டு கிவ் அன் ஐ சைட், யூனோ, டு சம் ஒன். அண்ட் தட் டு ஜஸ்ட் இஃப் யூ ஸ்பெண்ட் ஆல் வி குட் டூ இஸ் ஜஸ்ட் $30 டு கிவ் அன் ஃப்ரீ ஐ சைட். ஸோ அது
such a gratifying thing to do, you know, or giving back to humanity. So I completely represent Shankara in that way. ரொம்ப சந்தோஷங்க. நீங்கள் சொன்னது ரொம்ப அழகாக இருந்தது. இந்த அழகான உலகத்தை பார்க்கறதுக்கு உங்கள் மூலமா செய்கிற அறுவை சிகிச்சை ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்றப்போ ரொம்ப சந்தோஷம். உங்களோட முயற்சிகள் தொடர ரொம்ப வாழ்த்துக்கள். தமிழ் சங்கம் மூலமாகவும் இந்த தொல்காப்பியம் அறக்கட்டளை சார்பாகவும் ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள்ங்க. தேங்க்யூங்க. தேங்க்யூ ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. இட்ஸ் சச் அ பிளெஸ்ஸிங் ஃபார் மீ டு பி இன் திஸ் ஃபோரம் அண்ட் டு டாக் அபவுட் சங்கரா ஐ ஃபவுண்டேஷன் அண்ட் யூ நோ குட் லக் டு தொல்காப்பியம் ஃபவுண்டேஷன். வி ஆர் ஆல்வேஸ் இன் ஹேண்ட் வித் யூ. Thank you. Hello, how are you? Oh, thanks. What brings you here? Well, I have a piano student, okay. Surya Palanasamy, and his father Dan invited me, and I'm having a great time. Thank you. Good. Yeah, it's wonderful. Beautiful theater, and I love all the saris. They're so pretty. I'm looking at everybody. Yeah, so nice. Thank you. Have you been to any of the Indian shows before? No, my first one. Oh, welcome to the show for the very first time. Thank you. What's your expectation about this function? I'm just excited. I can't wait. Yeah. Okay. Thank you. Thank you. அம்மா வணக்கம். வணக்கம். ஓகே, இந்த நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த நிகழ்ச்சியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு ஒரு வார்த்தைகள் சொல்லுங்கம்மா. மிக சிறந்த ஒரு நிகழ்ச்சி. இது போல் நிறைய ஆரம்பிக்கணும். அதுலேயும் தொல்காப்பியத்தினுடைய பேரில் ஆரம்பிச்சிருக்கிறது. மொழிக்கே ஒரு பெரிய தனி மகிமை இருக்குது. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மனசுக்கு. இப்போ என்ன நிகழ்ச்சி நடக்குதுன்னு தெரியுங்களாம்மா? இப்போது நல்ல தமயந்தி நாடகங்கள் அந்த மாதிரி வச்சுருக்கோம். இது வந்து தொல்காப்பியம் அறக்கட்டளை அப்படின்றதுக்காக ஆரம்பிச்சிருக்காங்க இல்லைங்களா? இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தொல்காப்பியம் பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களுக்கும் சொல்லுங்கள். தொல்காப்பியங்கிறது தமிழில் முதல் எழுந்த இலக்கண நூல். உலகத்தில் இருக்க எல்லா மொழியிலையும் எழுத்துக்கும் சொல்லுக்கும் தான் இலக்கணம் கொடுத்துருக்காங்க. ஆனால் பொருள் இலக்கணம்னு ஒன்று இல்லை. அது தமிழ் மொழியில் மட்டும்தான் வந்திருக்கு. அதுதான் முதல் நூல். அது வாழ்க்கை எவ்வாறு அமைய வேண்டும் என்று அதை ரெண்டு விதமாக பிரித்து சொல்லியிருக்காங்க. அக இலக்கணம், புற இலக்கணம்னு சொல்லியிருக்காங்க. புறத்திணை அகத்திணைன்ற இந்த ரெண்டு ஒழுக்கங்களால் மனித வாழ்வை மேம்பட செய்ய முடியுன்றது தொல்காப்பியம் காட்டுது. ரொம்ப பயனுள்ள தகவல்கள்லாம் சொன்னீங்கம்மா. ரொம்ப நன்றிங்கம்மா. நல்லது. வணக்கம். ரொம்ப நன்றிங்க. நன்றிங்கம்மா. ஐயா வணக்கம். அம்மா வணக்கம். இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்ததுக்கு மிக்க நன்றி. உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் ஐயா. அம்மா நீங்களும் உங்களை பற்றி சொல்லுங்கள். என்னை பற்றி சொல்லணுன்னா, நான் வந்து மெட்ரோப்ளெக்ஸ் தமிழ் சங்கத்தில் பிரசிடெண்டாக இருந்திருக்கேன். 2010-11 தோஸ் பீரியட்ஸ். இந்த ஒரு நல்ல அமைப்பு, தொல்காப்பிய அறக்கட்டளை, ஒரு நல்ல முயற்சி. அது மென்மேலும் வளர்வதற்கு வாழ்த்துக்கள். அஸ் அ நாட் ஓன்லி அ தமிழ் குடிமகன், ஆஸ் வெல் அஸ் இந்த மெட்ரோப்ளெக் தமிழ் சங்கத்தில் உறுப்பினராகவும் தலைவராகவும் இருந்த ஒரு இதில் கால்வெல் தலைமையில் இது நடக்குது. ரொம்ப சந்தோஷமாகவும் மகிழ்ச்சி. கபாலிடா மாதிரி மகிழ்ச்சின்றாரு. இது நான் தமிழ்ச்சங்கத்தில் பிரசிடெண்டாக இருந்திருக்கேன் 2-3 தடவை. 1999 நாங்கள் இடம் வாங்கினோன்னு நான் புஸ்தகத்தில் போட்டிருக்கேன். அதே மாதிரி இப்போ அது கனவு நிறைவேறுதுன்றதான் சொல்லணும். நான் ரொம்ப நல்லது. கால்வெல்டோட முயற்சி ரொம்ப நல்லது. இது நல்லா பெருசாகி எல்லோரும் மக்கள்லாம் இப்போ நிறைய மக்கள் இருக்கிறதுனால சந்தோஷமாக இருக்கும். ஸோ சீக்கிரம் நிறைவேறதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றிங்கம்மா. நீங்கள்லாம் இந்த மாதிரி முயற்சி எடுத்து இதை ஆரம்பித்து வச்சது தான் இப்போ இந்த தூரம் வளர்ந்துருக்கு. உங்களோட பங்களிப்பு ரொம்ப நல்லா இருந்திருக்கு இல்லைங்களா? இப்போ வளர்ந்துருக்க நிலைமையும் உங்களோட கருத்தை பற்றி சொல்லுங்கம்மா. அதை பற்றி நீங்கள் என்ன? அதாவது நம்மெல்லாம் சேர்ந்து தான் பண்ணியிருக்கோம். நாங்கள்லாம் ஒரு ஊன்றுகோல், அவ்வளோதான். ஒரு கைண்டப்போ இந்த ஒரு நிகழ்ச்சி நடைபெறதுக்கு இப்போ இருக்கிற ஒரு சமுதாயம், மக்களுடைய ஆர்வம் அந்த எண்ணிக்கைகள் பெருகி இருக்கிறது. இந்த ப்ரோக்ராமே ஒரு நல்ல சாட்சி. ஏன்னா முன்னெல்லாம் வந்து நாங்கள் பண்ணும்பொழுது கேளிக்கை ஆர்ப்பாட்டங்கள் அந்த மாதிரி தான் போகும். இப்போ தமிழ் சார்ந்த நல்ல நல்ல ப்ரோக்ராம்ஸ் வருது. அதை வரவேற்கிறார்கள் மக்கள். அதுவே ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு ஃபார் த தமிழ் மக்களுக்கும் தமிழ் கலைக்கும். அப்படி தான் நான் நினைக்கிறேன். நாங்கள் இருந்த காலத்தில் இவ்வளோ மக்கள் கிடையாது. அதனால் இப்போ வந்து நிறைய மக்கள் இருக்கிறதுனால ஒன்று கூடினால் கோடி இன்பம். அதனால் கை தட்டுறது ரெண்டு கை சேர்ந்தாதான் ஓசை. அந்த மாதிரி எல்லாரும் ஒன்று சேர்ந்து
இதை நிறைவேற்றணும். வாழ்க தமிழ், வளர்க்க. ரொம்ப மகிழ்ச்சிங்கம்மா, ரொம்ப நன்றிங்க ஐயா, ரொம்ப நன்றி. மெட்ரோப்ளெக்ஸ் தமிழ் சங்கம் சார்பாக ஏற்பாடு செஞ்சுருக்க இந்த நலதமைந்தி அப்படிங்கிற நல நிகழ்ச்சி தொல்காப்பியம் அறக்கட்டளை தொடங்கிறதுக்கான ஒரு முயற்சி. இதில் வந்து நடன கலைஞர்கள் அவங்களோட பல நாட்டு கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் வகையில் நடன நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. பல ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் வந்திருக்காங்க. ரசிகர்களை நாங்களும் ரொம்ப எதிர்பார்ப்போடு இருக்கோம். வாங்க, நிகழ்ச்சி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வணக்கம். ப்ரோக்ராம் ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த டான்சர்ஸ் எல்லாம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணாங்க, எப்படி இருந்துது? ரொம்ப அமேசிங்கா இருந்துது. How was the program till now? Very good, very good. You like it? Yes. It's wonderful. They have done very well. We appreciate it. Thank you. Thank you, sir. Thank you. Now, very good, very good. So good. So good. Good. Yes. Okay. Did you fill the expectation as you did? Yes. Okay, okay. Thank you. Yeah, the program is really good. We enjoyed. I loved it. It was really good and I loved the story. Yeah, it was really good. It was fun to watch them all doing the different kinds of dances. It was really good. Yeah. Thank you, ma'am. Program is okay. Eppadi irundhathu? Oh, romba nalla irundhathu enga program. Dances were very good and variety of dances romba nalla irundhathu. Adanal it was a very good program. We enjoyed it very much. Neenga expect panningala eppadi irukumnte? இவ்வளோ நல்லா இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாங்க. கொஞ்சம் லோக்கல் டான்சர்ஸ் மாதிரி, கொஞ்சம் சின்ன பசங்க அந்த மாதிரி வச்சு பண்ணுவாங்க நினச்சோம். பட் ஆனால் அவங்க ப்ரொஃபஷனல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ தட் வாஸ் அ வெரி குட் திங். வி ரியலி அப்ரிஷியேட்டட் தட். தேங்க்ஸ் மேம், தேங்க்யூ. ப்ரோக்ராம் இதுவரைக்கும் எப்படி இருந்தது, அதை பற்றி ஏதாவது சொல்லுங்க. ரொம்ப நல்லா இருந்தது. நான் பேசிட்டேன் முதலே. ரொம்ப அருமையாக இருந்ததுங்க. நம்ம பரதநாட்டிய நடனங்களும் நல்லா இருந்தது. அதே மாதிரி பேலே டான்ஸ், அந்த சைனீஸ் டான்சஸ்லாம் ரொம்ப புதுமையாக இருந்தது. பார்க்கறதுக்கு ரொம்ப அருமையாக இருந்தது. நீங்க ப்ரோக்ராம் ஆரம்பிக்கிறப்போ இப்படிலாம் இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா? இல்ல, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல. நல்லா, ரொம்ப நல்லா இருந்தது. காஸ்டியூம்ஸ், அந்த செட்டிங் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. ஓகே மேம், தேங்க் யூ மேம். நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. அந்த எனக்கு ஆடியோ ரொம்ப பிடிச்சது. அந்த தி பீசஸ் வெறும் ரொம்ப ட்ரெடிஷனலா இல்லாம கொஞ்சம் மாடர்னாவும் இருந்தது. அந்த சாங் செலக்ஷன்ஸ்லாம் பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு. சோ இட் வாஸ் நாட் ஜஸ்ட் தி டான்ஸ் சீக்வன்ஸ், it was also the audio sequence which was so good. We enjoyed program romba nalla irundhathu, especially in the Chinese dance ella mix pannadnala it was very very good. Romba nanna irukku. We are enjoying every moment. Thank you sir. How was the program till now? It's wonderful. Okay, did you enjoy? I have very much. Did it meet the expectation? Yes it did. It was beautiful. Okay. It was great. I really enjoyed it. Okay. Amazing dancers. Absolutely beautiful. Thank you. Thank you, ma'am. Huh? How was the program so far? It's good. Okay. Yeah. Did you enjoy it? Yeah. Okay. Thank you. Thank you. Program na paathittu irundhingala eppadi irukuma? Super ah irukku. Romba nalla irukku. Okay. Neenga edhu paathingala indha maari content? Illa, edhu paathadha vida adhigama nalla irukku. Romba kadhai ellam vivarama puriyudhu. பாட்டு டான்ஸ் பிரமாதம்.
எல்லா டான்ஸும் ரொம்ப நல்லாவே இருக்கு, நாங்கள் ரசிச்சு பார்த்தோம். ரொம்ப சந்தோஷமா, நல்லா இருக்கு. தேங்க்ஸ் சார். தேங்க்ஸ் மா. இது வரைக்கும் ப்ரோக்ராம் பார்த்துட்டு இருந்தீங்களா, எப்படி இருக்கு? ரொம்ப அருமையான ப்ரோக்ராமுங்க. நம்ம டாலஸ் டான்சர்ஸ் ஆனது இன்னும் ரொம்ப அருமையாக இருந்தது. அவங்க ஷார்ட் நோட்டீஸில் இவ்வளோ கலக்கியிருக்காங்க. அது மட்டும்னா நம்ம டான் வந்து நல்ல ஒரு ட்ரூப்பை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு இந்த இதுக்கு. ரொம்ப மகிழ்ச்சிங்க இந்த ஒரு நிகழ்ச்சிக்கு வந்தது. ரொம்ப நன்றிங்க சார். இட் என்ஜாய். யா, தேங்க்யூ. தேங்க்யூ மேம். பார்த்துட்டு இருந்தீங்களா, எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா எப்படி இருக்குன்ட்டு? இல்லவே இல்லை. ஆமாம், இந்த ப்ரோக்ராம் இவ்வளோ இவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லை. இவ்வளோ ஃபியூஷன் சொன்னாங்க, பட் இட்ஸ் அல்டிமேட். ரொம்ப நல்லா எஃபர்ட் பண்ணியிருக்காங்க. நல்லா, ரொம்ப சந்தோஷங்க. நீங்கள் அதே தான், நாங்களும் எதிர்பார்க்கல, பட் இட்ஸ் ரியலி வெரி பியூட்டிஃபுல். ரொம்ப நல்லா இருக்கு, கிட்ஸுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்யூ. இது வரைக்கும் ப்ரோக்ராம் நடந்துட்டு இருக்கு, பாதியில் இருக்கோம் நம்ம. எப்படி போயிட்டு இருக்கு ப்ரோக்ராம்? ஃபென்டாஸ்டிக்காக போயிட்டு இருக்குங்க. இட் இஸ் அ வெரி யூனிக் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் அஸ். நம்ம கல்ச்சரும் மற்றவங்க கல்ச்சரும் மர்ஜ் பண்ணுற அந்த ஃபியூஷன் வந்து இட் இஸ் ஃபென்டாஸ்டிக். த கூஸ் பாம்ஸ் புலர்ச்சிதுன்னு தமிழில், இது வந்து என்ன வார்த்தை இல்லைங்க. ஐம் ஜஸ்ட் என்ஜாயிங். நான் கண்ணை செமட்டுறதுக்கே என்னால் முடியல. மக்களோட ஆதரவு இதுக்கு பெருவரையே இருக்குன்ற மாதிரி தெரியுது, ஏன்னா நிறைய மக்கள் வந்திருக்காங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பாங்க. ஐ திங்க் ஸோ. ஐ சி 1000+ பீப்புள் இயர். இந்த காசுக்காக வந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. இதோட நோக்கம் என்னன்னு அவங்களுக்கு புரிஞ்சு சப்போர்ட் பண்ணுறது. இது என்ன சொல்லலாம், தமிழின் சங்கமம்னு சொல்லலாம். நீங்கள் வந்து ஒரு கமிட்டி மெம்பராக இருக்கீங்க, அந்த பார்வையில் இவ்வளோ ஒரு மக்களோட ஆதரவை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? என்னங்க, நாங்கள் இப்போ நான் நடக்கிற வேகத்தில் போயிருந்தால் ஓட தோணுது, ஓட வேகத்தில் போயிட்டு இருந்தால் பறக்க தோணுது. ஸோ இட் இஸ் ஆல், வி ஆர் வெரி என்கரேஜ் வித் த சப்போர்ட். கண்டிப்பாக இன்னும் மேலும் மேலும் பண்ண எங்களுக்கு தோணுதுங்க. ஓகே, இந்த மாதிரி ஒரு ரெஸ்பான்ஸ் பார்க்குறப்போ நீங்கள் இன்னும் அதிகமாக செய்யணுன்ற மாதிரி இருக்கு. கண்டிப்பாக, கண்டிப்பாங்க, கண்டிப்பாங்க, கண்டிப்பாக. ரொம்ப நன்றி. Thank you very much. It's been very good. It's been very entertaining. It was like the dancers look really like an expert and they're really good. Did you guys enjoy? Yes. Yeah, so far, yeah. Okay. It's been a very unique show. Okay. It's very entertaining. Okay. And we think that like shows like this should keep coming up frequently. Okay. It's very different and nice. Okay. Yeah. Thanks for coming and enjoy the show. Thank you. ஹலோ, இது வரைக்கும் ப்ரோக்ராம் எப்படி இருக்குங்க? நல்லா இருக்குது. நல்லா தமிழ் நல்லா இருக்கு. பாட்டு ஸ்பெஷலி இந்த சைனீஸ் சாங் மிக்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு. மெட்டர் கல்ச்சர் லைக் ஐ வாஸ் எக்ஸ்பெக்டிங் தமிழ் கல்ச்சர் தான் இருக்கும்னு நினைச்சேன், பட் சைனீஸ் அண்ட் அதர் கல்ச்சர் பலே டான்ஸ் அதில் இருந்தது ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா இனிஷியலி வி ஹாவ் டு மிங்கிள் வித் தேம். You know, this is, it's not only our culture, we need to teach our children, also we have to be with others. So it's very nice, I'm very excited with that. But you know, that's very good. Okay. All right, thank you. Thank you, sir. ரொம்ப நல்லா இருந்தது.
ரொம்ப நல்லா இருந்து என்ஜாய் பண்ண எல்லாருமே எல்லாரும் என்ஜாய் பண்ண ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆரம்பிக்கிறப்போ எப்படி இருக்கும் நீங்க எதிர்பார்த்தீங்களா? ஆரம்பிக்கிற அளவுக்கு எதிர்பார்க்கல, இந்த அளவுக்கு ரொம்ப நல்லா வந்திருக்கும் எதிர்பார்க்கல. ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க? கண்டிப்பா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். பியூட்டிஃபுல் ப்ரோகிராம். எஸ் வெரி. இன்னும் என்ஜாய் பண்ணுங்கம்மா. ஷூர். தேங்க் யூ. இல்ல ரொம்ப நல்லா இருந்தது. அந்த சைனீஸ் டான்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. எதிர்பார்த்தது ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்ஸ் அம்மா. சூப்பரா இருந்தது. எதிர்பார்த்ததை விட பயங்கரமா இருந்தது. சூப்பரா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சூப்பருங்க. அமேசிங் பெர்ஃபார்மன்ஸ் பை பீப்பிள். யா சூப்பர். ரொம்ப 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 நல்லா இருந்துச்சு. கிளாஸ் மிக சிறப்பாக இருந்தது. அதாவது வந்து நான் தமிழ்நாட்டிலேருந்து வந்தவன், ஒரு 6 மாதம் இருக்க போகிற ஆள், என்னுடைய சொந்தக்காரங்க வீட்டில் இருக்கேன். ஒரு தமிழ் வந்து ஒரு வளம் இல்லாத ஒரு நாடு அமெரிக்கா. இதில் தமிழர்களெல்லாம் சேர்ந்து அவங்க நம்ம நாட்டு கலையை, தமிழ்நாட்டு ஒரு கலையை வந்து ஒரு சிறப்பாக நம் நாட்டு மக்கள் இல்லாமல் இங்கே அமெரிக்காவில் இருக்கிறவங்களும் தெரிஞ்சுக்கிற அளவுக்கு அது ஒரு கதைகளை தேர்ந்தெடுத்து அந்த கதைக்கு பாட்டு வடிவம் கொடுத்து அதில் பல்நாட்டு நடனங்களையும் இணைத்து கதையும் வந்து சிறிது மாறி தான் இருக்கு. சிறிது கதை வந்து சிறிது மாறி தான் இருக்கு. இருந்தாலும் அதை சுவை குன்றாமல் பல நாட்டு நாடகம் கொடுத்துட்டு பல நாட்டு நாட்டியங்களை வச்சுக்கிட்டு அவங்க ஒரு சிறப்பான ஒரு நிகழ்ச்சி பண்ணியிருக்காங்க. மிகவும் பாராட்டக்கூடியது. அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைவர்களுக்கும் இந்த தமிழ் சங்கத்துக்கும் என்னுடைய பாராட்டுகளை முழுமையாக தெரிவித்துக்கிறேன். அவங்க பணி சிறக்கட்டும். நன்றிங்க. நன்றிங்க. மெட்ரோப்ளெக்ஸ் தமிழ் சங்கம் சார்பாக நடந்த இந்த நலதமயந்தி அப்படிங்கிற நிகழ்ச்சிக்கு அனைவரும் வந்திருந்தாங்க. எல்லோரும் வந்து ரொம்ப ஈடுபாடோட கலந்துட்டாங்க. எல்லாருமே ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தாங்க. தொடக்கத்திலிருந்து இறுதி வரைக்கும் வந்து போயிட்டு எல்லாரோட நடன கலைஞர்களும் ரொம்ப ஈடுபாடோட நடனமாட்டாங்கன்னு எல்லாருமே பார்த்த எல்லாருமே சொன்னாங்க. இது மாதிரி எதிர்காலத்தில் நிறைய ப்ரோக்ராம்ஸ் அரேஞ்ச் பண்ணுவாங்க தமிழ் சங்கம் மூலமாக. அதில் உங்கள் குடும்பத்தோடு வந்து கலந்துக்கோங்க. இது வந்து ஒரு நல்ல நோக்கத்துக்காக செய்யப்படுற ஒரு சிறு முயற்சி. ஆரம்பத்திலேயே ஒரு பெரும் முயற்சியாக வந்திருக்கு. ரொம்ப மகிழ்ச்சி. அனைவருக்கும் நன்றி.